தேசம் மீது நேசம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை ஆகிய மூன்று படைப்பிரிவுகளில் அதிகாரியாக பணியாற்ற உள்ள வாய்ப்புகள் என்ன, அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத முந்தைய வீடியோக்குள்ள பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிடிஎஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சக்ரா டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்திய இராணுவம், இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஆகிய மூன்று படைப்பிரிவுகளில் அதிகாரியா பணியாற்றுவதற்கு எழுதக்கூடிய தேர்வு தான் சிடிஎஸ். இந்த சிடிஎஸ் தேர்வு யூபிஎஸ்சி ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துறாங்க. சிடிஎஸ் 1 மற்றும் சிடிஎஸ் 2 ஆகிய இரண்டு தேர்வுகள் நடத்தப்படுது. இந்த தேர்வுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது குறிப்பா பிப்ரவரி மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெளியிடப்படும். இந்த சிடிஎஸ் தேர்வை யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, திருமணமாகாத ஆண் பெண் என இருபாலரும் எழுதலாம். சிடிஎஸ் எழுத்து தேர்வுல எழுதி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா எஸ்எஸ்பி நடத்தக்கூடிய நேர்காணல்ல பங்கேற்கணும். எஸ்எஸ்பி நேர்காணல்ல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுத்த படைப்பிரிவுக்கான பயிற்சி மையங்கள்ல பயிற்சி பெற்று அந்த படைப்பிரிவுல அதிகாரியா பணியமர்த்தப்படுவாங்க. எஸ்எஸ்பினா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தா இதற்கு முந்தைய வீடியோக்கள்ல விரிவா கொடுத்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். எஸ்எஸ்பி பத்தி தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சிடிஎஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறத பத்தியும் அதற்கான தகுதிகளை பத்தியும் விரிவா பார்க்கலாம். சிடிஎஸ் எழுத்து தேர்வு அப்படிங்கிறது மூன்று விதமான படைப்பிரிவுகளுக்கு எழுதக்கூடிய பொதுவான தேர்வு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த மூன்று விதமான படைப்பிரிவுகளுக்கு நான்கு விதமான பயிற்சி மையங்கள் இருக்கு. குறிப்பா இந்திய இராணுவத்துக்கு இரண்டு பயிற்சி மையங்களும், இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்கு தலா ஒரு பயிற்சி மையம் என மொத்தம் நான்கு பயிற்சி மையங்கள் இருக்கு. இந்த நான்கு பயிற்சி மையங்கள்ல பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பிக்கிறது தான் இந்த சிடிஎஸ் தேர்வு. நீங்க நான்கு விதமான பயிற்சி மையங்கள்ல பயிற்சிகள் பெற்று அந்தந்த படைப்பிரிவுகள்ல அதிகாரியா பணியாற்றணும் அப்படின்னா நீங்க முதல்ல தேர்வு செய்ய வேண்டியது உங்களோட பயிற்சி மையம். இந்திய இராணுவத்தை நீங்க தேர்வு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு விதமான பயிற்சி மையங்கள் இருக்கு. ஒன்று பர்மனன்ட் கமிஷன் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பயிற்சி மையமும், மற்றொன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முறைக்கு கீழ் இயங்கக்கூடிய பயிற்சி மையமும் இருக்கு. முதல்ல பர்மனன்ட் கமிஷன் கீழ் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்தை பத்தி பார்க்கலாம். பர்மனன்ட் கமிஷன் கீழ் இருக்கக்கூடிய பயிற்சி மையம் அப்படின்னா அது உத்தரகாண்ட் மாநிலம் தேராதூன் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஎம்ஏ, இந்தியன் மிலிட்ரி அகாடமி. இந்திய இராணுவத்தில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை உருவாக்கின பெருமை அப்படின்னா அது இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு தான் சேரும். இந்தியன் மிலிட்ரி அகாடமி அப்படிங்கிறது இந்திய இராணுவத்துக்கான அதிகாரிகளை பட்டை தீட்டக்கூடிய இடம் தான் இந்தியன் மிலிட்ரி அகாடமி. கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா அமைஞ்சது தான் இந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமி. இந்தியன் மிலிட்ரி அகாடமியில நீங்க பயிற்சி பெறணும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுல பட்டம் பெற்றவரா இருக்கணும். விண்ணப்பிக்க வயது வரம்பு அப்படிங்கிறது 19 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். அதே நேரத்தில் இதற்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்து இந்திய இராணுவத்துக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முறையில் இயங்கக்கூடிய பயிற்சி மையமா இருக்கிறது தமிழகத்தின் தலைநகரா இருக்கக்கூடிய சென்னை மாநகரில் அமைஞ்சிருக்கிற ஓடி, ஆபிசர் ட்ரைனிங் அகாடமி. இந்த பயிற்சி மையம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முறைக்கு கீழ் இயங்கக்கூடிய அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய பயிற்சி மையம். அதாவது இந்த பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுறவங்க 14 வரையும் தான் அவங்க இந்திய இராணுவத்தில் பணியாற்ற முடியும். அதற்கு மேல நீங்க பணியாற்றணும் அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனுக்கு மாறணும். உங்களுடைய திறமையின் அடிப்படையில் அப்போதைக்கு உங்களால் பர்மனன்ட் கமிஷனுக்கு மாற முடிஞ்சா நீங்க மாறலாம். அல்லது நீங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முறையிலேயே 14 பணியாற்றிய பிறகு நீங்க வீடு திரும்பணும். இந்த 14 பயிற்சிக்காக நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஓடிஏ பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறணும் அப்படின்னா நீங்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றவரா இருக்கணும். இதற்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 19 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம். இதற்கு திருமணமாகாத ஆண் பெண் என இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த நான்கு விதமான பயிற்சி மையங்கள்ல சென்னையில இருக்கக்கூடிய ஓடிய பயிற்சி மையத்தில் மட்டும்தான் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும். மற்ற மூன்று விதமான பயிற்சி மையங்கள்ல ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்து இந்தியன் நேவல் அகாடமி. இந்திய கடற்படை அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய பயிற்சி இடம் தான் இந்தியன் நேவல் அகாடமி. கேரள மாநிலம் எலிமலா பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்தியன் நேவல் அகாடமி. சுமார் 2452 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா அமைஞ்சது தான்
இந்தியன் நேவல் அகாடமி. இந்த அகாடமியில நீங்க பயிற்சி பெறணும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுல பொறியியல் பட்டம் பெற்றவரா இருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 19 வயது முதல் 24 வயதுக்கு உட்பட்டவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அப்படிங்கிறது ஹைதராபாத் மற்றும் திண்டுக்கல் ஆகிய இரண்டு இடங்கள்ல இருக்கு. அதுல குறிப்பா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள்ல பெரும்பாலும் பயிற்சிகள் பெறுவாங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பயிற்சி மையம் அப்படிங்கிறது சுமார் 7,050 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி மையம். இந்த பயிற்சி மையத்துல பயிற்சி பெறணும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுல பொறியியல் பட்டம் பெற்றவரா இருக்கணும். அதுவும் குறிப்பா 12ஆம் வகுப்புல இயற்பியல் மற்றும் கணித பாடங்களை எடுத்து படிச்சவரா இருக்கணும். அதாவது பிசிக்ஸ் மற்றும் மேக்ஸ் பாடங்களை எடுத்து படிச்சவரா இருக்கணும். இந்த பயிற்சி மையங்கள்ல பயிற்சிகள் பெறும்போது திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது விதிமுறை. மீறி திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பயிற்சி மையங்களை விட்டு வெளியேற்றப்படுவாங்க. இந்த 4 விதமான பயிற்சி மையங்கள்ல எழுத்து தேர்வுல என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கு, இந்த தேர்வு முறை என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். சிடிஎஸ் எழுத்து தேர்வு அப்படிங்கிறது 4 விதமான படைப்பிரிவை சார்ந்தே தான் நடத்தப்படுது. குறிப்பா இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஆகிய 3 படைப்பிரிவுகளுக்கு 3 விதமான பாடப்பிரிவுகளிலிருந்து தேர்வுகள் நடத்தப்படுது. மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் ஆகிய 3 பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுது. குறிப்பா இங்கிலீஷ் பாடப்பிரிவிலிருந்து 120 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்ணும், மேக்ஸ் பாடப்பிரிவுல 100 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்ணும், ஜெனரல் நாலேஜ் பாடப்பிரிவுல 120 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்ணும், மொத்தம் 340 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண்ணும் வழங்கப்படுது. இந்த ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் 2 மணி நேர கால அளவா ஒதுக்கப்பட்டு இந்த தேர்வுகள் அனைத்தும் ஒரே நாளில் நடத்தக்கூடிய ஒரு தேர்வா இருக்கு. இந்த தேர்வு முழுக்க முழுக்க ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. இந்த தேர்வுல கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் முறையில இருக்கக்கூடிய தேர்வு. தேர்வுக்கான விடைத்தாள் அப்படிங்கிறது OMR ஷீட்டா இருக்கும். தேர்வுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கறது உண்டு. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய அறைக்குள்ள கால்குலேட்டர் போன்ற பொருட்களை எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறது விதிமுறை. அடுத்து ஆபிசர் ட்ரைனிங் அகாடமியோட பாடப்பிரிவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆபிசர் ட்ரைனிங் அகாடமியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படிங்கிற பாடப்பிரிவை தவிர இங்கிலீஷ் மற்றும் ஜென்ரல் நாலேஜ் ஆகிய 2 பாடப்பிரிவுகளில் தேர்வுகள் நடத்தப்படுது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 120 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்ணும், ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 120 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்ணும், மொத்தம் 240 கேள்விகளுக்கு 200 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது வெறும் ஜென்ரல் நாலேஜ் சார்ந்த கேள்விகள் மட்டும் கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளில் இருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். இதுவரைக்கும் எழுத்து தேர்வு பத்தி பார்த்தோம். எழுத்து தேர்வு தாண்டி உடற்தகுதி தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய முப்படைகள்ல அதிகாரியா பணியாற்றணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடற்தகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். உடற்தகுதி தேர்வுல தோல்வி விட்டுறா நீங்க திரும்பவும் எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு அப்படின்னு நீங்க மறுபடியும் பயணிக்க தொடங்கணும். சரி, இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஆண்களினுடைய உயரம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்கள் 152 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். இந்திய விமானப்படைக்கு விண்ணப்பிக்கிறவங்க குறைந்தபட்சம் 162.5 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். உடற்தகுதி தேர்வுல தேர்வு வரணும் அப்படின்னா உடல்ல டேட்டோ மற்றும் பச்சை குத்துதல் ஆகியவற்றை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போன்ற ஏதேனும் விஷயங்களை நீங்க செய்திருந்தா இந்த தேர்வுக்கு தயவு செஞ்சு விண்ணப்பிக்க வேண்டாம். உங்களால இந்த தேர்வுல கடந்து வெற்றி பெற முடியாது. இந்த சிடிஎஸ் தேர்வு இவ்வளவு கடினங்களை கடந்து போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்வு உண்மையிலே ரொம்ப எளிதான ஒரு தேர்வு தான். இந்த தேர்வுக்கு சரியான திட்டமிடலும் சரியான கால அளவும் நம்ம கொடுத்து இந்த தேர்வை எழுதணும் அப்படின்னா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம்தான். சரி, இந்த தேர்வு வெற்றி பெற்ற பிறகு இதற்கான சலுகைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகமா இருக்கு. முதல்ல இதற்கான ஊதியம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய கால நிலையில ஒரு தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்த்தா பெறக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அதிகபட்சமா 25,000 வரைக்கும் இருக்கு. ஆனா முப்படைகள்ல நீங்க இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உங்களோட பயிற்சி காலங்கள் நிறைவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஊதியம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 56,100 ரூபாய் முதல்
₹177,500 வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுல உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்க மாதிரி உங்களுடைய ஊதியம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படும். அதே போல தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றும் போது உங்களுக்கான விடுமுறை அப்படிங்கிறது மாதத்துக்கு 4 நாட்கள் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாகவும், அரசு விடுமுறைகள் அப்படின்னு வருடத்துக்கு ஒரு 10-15 நாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல ஒரு 50-60 நாட்கள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அதே போல சிடிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதிகாரியா பணியாற்றக்கூடியவர்களுக்கு வருடத்துக்கு 2 மாத காலம் விடுப்பா வழங்கப்படுது. கிட்டத்தட்ட 60 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது. உதாரணமா நீங்க 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 மாத காலமும் 80,000 தொகை அப்படிங்கிறது 160,000 ரூபாய் உங்களுடைய பணம் வந்து சேரும். அதே போல என்ன மாதிரியான சலுகைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சலுகைகள் அப்படிங்கிறது சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பர்சன், ரிட்டையர் ஆகக்கூடிய பர்சன் அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம பிரிக்க முடியும். சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு நிறைய விதமான அலவன்ஸ் கிடைக்கும். அலவன்ஸ் சலுகைகள் அப்படிங்கிறது பயிற்சியில இருக்கக்கூடிய காலகங்கள்ல ஒரு விதமான சலுகைகளும், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு விதமான சலுகைகளும் இருக்கு. இப்ப நம்ம பயிற்சியில் இருக்கக்கூடிய காலங்கள்ல கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இலவசமா மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும், ஃப்ரீ ஹையர் ஸ்டடிஸ். அதே போல விமானப்படை பிரிவை தேர்ந்தெடுத்திருந்தவங்க ஃப்ளையிங் அலவன்ஸா மாதம் குறைந்தபட்சம் 10,000 முதல் மாதம் 25,000 வரை கூடுதலா உங்களுக்கு வழங்கப்படும். மற்றும் கிட் மெயின்டைன் அலவன்ஸ், ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ், ஹை ஆட்டிடியூட் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் மற்றும் ஃப்ரீ ரேஷன் ஆகிய இத்தனை சலுகைகள் பணி காலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கப்படும். பணி முடிச்ச பிறகும் உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஃப்ரீ மெடிக்கல் மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு விதமான சலுகைகள் வழங்கப்படுது. தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவதையும் முப்படை பிரிவுகளில் ஏதேனும் ஒரு படைப்பிரிவில் பணியாற்றுவதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத உயரத்தை இந்த தேர்வு உங்களுக்கு கொடுக்கும். இந்த சிடிஎஸ் தேர்வுக்கு பொதுவாக எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு உங்களோட சந்தேகமாக இருந்தா, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இந்த தேர்வை போட்டி போடுறாங்க. அதிகபட்சமா 4-5 லட்சம் மாணவர்கள் தான் அகில இந்திய அளவில் போட்டி போடுறாங்க. குறைந்தபட்சம் கடந்த ஆண்டு 2,30,000 பேர் தான் இந்த தேர்வுக்கு போட்டி போட்டிருந்தாங்க. அதனால வருடத்துக்கு ஏற்ற மாதிரியான போட்டிகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். உங்களோட இலக்கு அடையணும் அப்படின்னா நீங்க இந்த தேர்வை பத்தின விரிவான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்வுக்கு ஏத்த மாதிரியா நீங்க தயார் செஞ்சீங்க அப்படின்னா எளிதில் வெற்றி பெறக்கூடிய தேர்வு தான் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எழுத்து தேர்வு மற்றும் SSB தேர்வுக்கான வகுப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்ட சக்ரா டிஃபென்ஸ் அகாடமி அலுவலக நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட பயிற்சி வகுப்புகளை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சக்ரா டிஃபென்ஸ் அகாடமியில சிடிஎஸ் எழுத்து தேர்வு மற்றும் SSB நேர்காணலுக்கான பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கவங்க உங்களோட சீட்டை இன்னைக்கே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.